Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரயில்வேல அருமையான சூப்பரான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ அத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா 6 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பதவிகளுக்கு ஆன் பெண் இருபாளர் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா டெலிஃபோனிக் வாட்ஸ்அப் இன்ட்ரிவியூ மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரிவியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணலாம், நேரில் போயிட்டு அட்டன் பண்ண தேவையில்லை. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/7/2020. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/7/2020 முதல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎம்பி ஜிடிஎம்ஓ 8 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 53 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் தராங்க. அதுக்கு அடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சிஎம்பி ஸ்பெஷலிஸ்ட்டு 9 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி டிகிரி டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஸ்பெஷாலிட்டி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 53 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 95,000 ரூபாய் தராங்க. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் 43 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சியில் நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 முதல் 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 44,900 ப்ளஸ் அட்மிசபிள் அலவன்ஸும் வந்து தராங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஹீமோடைலிசிஸ் டெக்னீஷியன் 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ப்ளஸ் டிப்ளமோ ஹீமோடைலிசிஸ் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது 2 years பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 முதல் 33 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 45,400 ப்ளஸ் அட்மிசபிள் அலவன்ஸும் தராங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டிஎம்எல்டி வந்து முடித்திருக்க வேண்டும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 33 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,700 ப்ளஸ் அட்மிசபிள் அலவன்ஸும் தராங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 19 முதல் 33 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 29,200 ப்ளஸ் அலவன்ஸும் தராங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ரேடியோகிராஃபி எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோஸ்டிக்ஸ் டெக்னாலஜி இதுதான் ஒன்று முடிச்சிருக்கணும். சயின்ஸ் கிராஜுவேட் வித் டிப்ளமோ ரேடியோகிராஃபி எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோஸ்டிக்ஸ் டெக்னாலஜி இதுதான் ஒன்று முடித்திருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3 years வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 years வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இத்துடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் போஸ்ட்டு, பர்மனன்ட் ஜாப்ல வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.